பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இருந்த ஏழு பலிகள் எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பலியில் நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதல் நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் பாவ நிவாரண பலி இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவங்களையும் தனக்கு விரோதமாக சிலுவையில் செய்த மனுஷருடைய பாவங்களையும் மொத்தமாக எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படி அவர் சிலுவையிலே பலி பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று தனக்கு விரோதமானவர்களையும் மன்னித்து உலகத்தினுடைய பாவங்களுக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறித்தார் என்று சொல்லி முதலாவது பலி நிறைவேறுதலை பார்த்தோம் இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பலி என்னன்னா குற்ற நிவாரண பலி அது இங்கே நான் எழுதியிருக்கிறேன் குற்ற நிவாரண பலி குற்றங்களை நிவர்த்தி செய்வதற்காக பலி செலுத்தப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் பாவமுன்னா என்ன குற்றம்னா என்ன அப்படி கூட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் கேட்க மாட்டேங்க ஸ்டூடெண்ட்ஸு இருந்தாலும் நானே கேள்வியை கேட்டுக்கிறேன் பாவத்திற்கும் குற்றத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது அதாவது நீங்கள் தேவனுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக செய்கிற எல்லாம் பாவம் அதாவது தேவனுக்கு விரோதமாக செய்கிற எல்லாம் பாவம் உங்கள் சரீரத்திற்கு விரோதமாகவே சில விஷயங்களை செய்வீங்க இப்போ உதாரணமாக தம் அடிக்கிறீங்க உங்கள் சரீரம் கேடும் தண்ணி அடிக்கிறீங்க உங்கள் சரீரம் கேடும் மற்றவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு அது பிரச்சனை இப்போ விபச்சாரம் செய்கிறீங்க வேசித்தனம் பண்ணுறீங்க உங்கள் சரீரத்திற்கு நீங்களே தீட்டு உண்டாக்கும்படி செய்கிறீர்கள் பாவம் குற்றம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிறது தான் குற்றம் பாவத்துக்கும் குற்றத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது இப்போ நான் ஒருத்தனை ஓங்கி அடிக்கிறேன் அவனுக்கு தான் வலிக்கும் அது குற்றம் மற்றவருடைய பொருளை நான் களவெடுக்கிறேன் அது குற்றம் நான் மற்றவனை கொலை செய்கிறேன் அது குற்றம் நான் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற செயல்கள் அனைத்துமே குற்றம் இப்போ கோர்ட்டில் வந்து குற்றவாளிகளை தண்டிக்கிறார்கள் பாவிகளை தண்டிக்கிறது இல்லை தெரியுமா இப்போ தேவனுக்கு விரோதமாக ஒருத்தன் வந்து ஒரு பாவம் செய்கிறான் இதுக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது தனக்குத்தானே விரோதமாக பாவம் செய்கிறான் அதுக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது நம்ம தம்மடிக்கிறதுனால நம்மளை கொண்டு போய் கோர்ட்டில் நிற்க வச்சு நமக்கு தண்டனை கிடையாது அது அவம்பாடுன்றவாங்க அதாவது என்னுடைய சரீரத்தை நான் கெடுப்பதற்கு ஏதுவாக செய்தால் தேவனை நான் தூஷிப்பதற்கு ஏதுவாக செய்தால் அது பாவம் ஸோ அதற்கு வந்து தண்டனை காடு தான் கொடுக்கணும் நீதிமன்றம் கொடுக்காது ஆனால் குற்றம் என்பது மற்றவர்களுடைய பொருளை நான் அபகரித்தால் நாம் கோர்ட்டுக்கு போய்விட வேண்டும் குற்றவாளியாக நிற்போம் மற்றவர்களை கொலை செய்தால் குற்றவாளியாக நிற்போம் மற்றவர்களை அடித்தால் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம குற்றவாளியாக இருப்போம் வித்தியாசம் புரியுதா அவங்களுக்கு அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள் பாவ நிவாரண வழியாகவும் தன்னை ஒப்புக் கொடுத்தாரு குற்ற நிவாரண பலியாகவும் தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஏன்னா பூமியில் மனிதர்கள் இந்த ரெண்டையுமே செய்கிறாங்க பாவம் பிளஸ் குற்றம் ரெண்டையுமே செய்கிறார்கள் ஆகவே கிறிஸ்து இந்த ரெண்டையும் பரிகரிக்க வேண்டியது அவசியம் இந்த ரெண்டுக்காகவும் அவர் பலியாக வேண்டியது அவசியம் அப்படியானால் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுடைய குற்றத்திற்காக பலியானார் என்பதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் அப்போ குற்ற நிவாரண பலின்னு ஏன் இஸ்ரவேலர்களுக்கு எழுதி கொடுத்தாரு இஸ்ரவேலன் தனக்குத்தானே பாவம் செய்து கொண்டால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் பாவ நிவாரண பலி செலுத்துவான் மற்றவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் இஸ்ரவேலன் குற்ற நிவாரண பலியை கொண்டு வந்து செலுத்துவான் இப்போ இந்த குற்ற நிவாரண பலியினுடைய பிரமாணத்தை நீங்கள் லேவிய ராகவ புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பதிநாளில் இருந்து கீழே படித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எழுதுகிறார் இப்போ வந்து அந்த குற்ற நிவாரண பலினுடைய பிரமாணங்களை நம்ம கீழே அந்த ஏழாம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிற பொழுது அங்கே என்ன எழுதுகிறாரு என்று சொன்னால் ஒருவன் குற்றம் செய்திருந்தால் அவன் அந்த ஆடு மாடு அவன் தேவாலயத்தில் கொண்டு ஆசாரியன் இடத்துல அதை கொண்டு வந்து கொடுத்தால் அவன் அதை பலி செலுத்தி அவனுடைய குற்றத்தை அவன் மன்னிப்பான் அவர்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பலி செலுத்தப்பட வேண்டும் அது குற்ற நிவாரண பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் இதை காலாகாலமாக செஞ்சு ஓஞ்சி போயிட்டாங்கிட்டு தான் இருப்பாங்க ஆகினாலே பலி வந்து அவர்களை பூரணமாக்கவில்லை முழுசா அவர்களை பலி மன்னிக்கல இதை எப்ரேயர் பத்தாம் அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த அவர்கள் செலுத்துகிற பலி வந்து இசிறவேலர்களுடைய பாவங்களை குற்றங்களை பூரணமாக என்ன செய்யவில்லை மன்னிக்கவில்லை ஆகவே தான் இயேசு பலியாக வேண்டியதனுடைய அவசியம் எது பூரணமாக்கலையோ அப்போ அதை வச்சு என்ன பண்ண அப்போ பூரணமாய் பலி செலுத்தப்பட வேண்டும் அதுதான் ஒரு மனிதனுடைய மனச்சாட்சியை முழுமையாக சுத்திகரிக்கும் பவுல் அதைத்தான் எபிரேயர்களுக்கு எழுதி காட்டுறார் ஒரு வசனம் வேணா படிங்க ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதி நான்காவது வசனத்தை இப்ப வாசிப்போம் அதை கேட்போம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற வழியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்ப மனிதனுடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற பூரணமாக சுத்திகரிப்பது நிச்சயம் இயேசுவின் அர்த்தம் இயேசுவின் பலி ஆனால் அந்த குற்ற நிவாரண பலி இருக்க அது அவனுடைய மனச்சாட்சியை பூரணமாக சுத்திகரிக்கிற நிச்சயம் கிடையாது அவன் குற்றம் செய்தால் பலி செலுத்துகிறான் மறுபடியும் குற்றம் செய்வான் பலி செலுத்துவான் மறுபடியும் குற்றம் செய்வான் பலி செலுத்துவான் மனச்சாட்சியில் மாற்றம் கிடையாது எப்பயுமே அடுத்தவனுக்கு விரோதமாக தீங்கு செய்யாமல் இருக்கணும்னா இவனுடைய மனசு மாறினா மட்டும்தான் செய்யாமல் இருக்க முடியும் அதான் மனம் திரும்புதல் அதான் ரட்சிப்பு இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பலி நம்முடைய மனச்சாட்சியவே அது வந்து மாற்றிருச்சு அப்போ குற்றமுள்ள மனச்சாட்சி நமக்கு கிடையாது ஏன்னா நம்ம குற்றம் செய்யலை ஆகினாலே நீதி உள்ள ஒரு மனச்சாட்சியை இயேசுவின் பலி தான் இயேசுவின் ரத்தம் தான் ஒரு மனிதனுக்கு கொண்டு வரும் என்பது தான் இந்த ரெண்டாவது பலியினுடைய சாராம்சம் சரி இப்போ இந்த ரெண்டாவது பலி ஏசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நீங்கள் சிலுவையில் தொங்கும் பொழுதே ஒரு சம்பவம் நடக்குது இப்போ லூக்கா புஸ்தகம் இருபத்தி மூணாக அதிகாரத்துக்கு போங்க முப்பத்தி ஒம்பதாவது வசனத்தில் இருந்து கீழே சில வசனங்களை நீங்கள் கவனிக்கணும் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான் அவரை இகழ்ந்தான் மற்றொருவன் அவனை நோக்கி மற்ற மற்றொருவன் அவரை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் கவனிக்கணும் இப்ப இவங்க ரெண்டு குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா குற்றம் செய்ததினால் அவர்கள் சிலுவையிலே அறையப்படுகிறார்கள் நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு தக்க பலனை அடைகிறோம் இவரோ அப்ப இயேசுவ சொல்றான் பாருங்க இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்ப இவர் குற்றம் செய்யவில்லையே அதான் அதனுடைய அர்த்தம் இவர் குற்றம் செய்யவில்லையே தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே இவர் ஏன் நம்மளை மாதிரி தண்டனை அனுபவிக்கிறாரு இப்போ குற்றம் செய்தவன் தான் தண்டனை அனுபவிக்கணும் இப்போ இயேசு குற்றம் செய்யாமலேயே சிலுவையில் தண்டனையை அனுபவிக்கிறாரு அதை வந்து இயேசு சொல்லலை பக்கத்தில் இருக்கிற கல்லன் சொல்கிறான் இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே ஆ என்று அவனை கடிந்து கொண்டு என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி இயேசுவை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தறளும் என்றார் அடியேனை என்றான் ஒரு रिक्वेस्ट பண்றான் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன நினைக்கணும் அப்படி சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாரு

அந்த கல்லர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ குற்ற நிவாரண பலி இருக்க அது மாம்சத்தை பலியாக்குறது கிடையாது இப்போ பாவ நிவாரண பலி மாம்சத்தை பலியாக்கினார் இயேசு இப்போ இந்த இடத்துல ஆத்துமாவை பலியாக்குறாரு நல்லா விளங்கி கொள்ளணும் இயேசுக்கு ஆத்துமா இருக்குது சரீரம் இருக்குது ஆவி இருக்குது இப்போ இந்த இடத்துல சரீரத்தை அவர் தகனிக்க கொடுக்குற அதே நேரத்தில் ஆத்துமாவை அவர் சிலுவையில் ஊத்துறாரு குற்ற நிவாரண பலி ஆன்மா என்ன செய்யப்படணும் தண்டிக்கப்படணும் ஆன்மானா என்ன முதல்ல அதை கிறிஸ்தவர்கள் படிக்கணும் நிறைய பேர் ஆத்துமா ஆத்துமா ஆத்துமான்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம் ஆத்துமான என்னன்னு கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு தெரியாது மாவு அரிசி மாவு கடலை மாவு எல்லா மாவும் தெரியும் மாவு தெரியாது இப்போ ஆத்துமா என்பது சிந்தை திங்கிங் ஆத்துமா என்றால் நாலேஜ் அறிவு ஆத்துமா என்பது ஃபீலிங் உணர்வு இதைத்தான் அந்த கள்ளம் பேசுகிறான் அந்த கள்ளம் பேசுகிறத கவனிங்க என்ன சொல்கிறான் கல்ல நம்மெல்லாம் தப்பு பண்ணுறோம் தேவனுக்கு இல்லையா பாருங்கள் அவன் சொல்கிறான் பாருங்கள் நாலேஜ் தேவனுக்கு பயப்படணும் தப்பு பண்ணால் பயப்படணும் அந்த அறிவு வேணும் அவன் சொல்கிறான் பாருங்கள் நம்மெல்லாம் தகுந்ததான் அனுபவிக்கிறோம் அவன் என்ன சொல்கிறான் நம்ம செஞ்சதுக்கு தக்க தண்டனையை அனுபவிக்கிறோம் அப்படி தான் யோசிக்கணும் நீயே உன் சிந்தை அப்படி தான் இருக்கணும் நான் தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்கிறேன் அவன் சிந்தையில் அங்கே வெளிப்படுத்துகிறான் பேசுகிறான் அவன் ரொம்ப ஃபீலிங் உணர்வு உணர்வு பூர்வமாக அந்த கல்லர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் இவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லையே நாம் தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கிறோம் நமக்கு தெய்வ பயமே கிடையாது ஆகவே அவர்களுடைய அறிவு அவர்களுடைய சிந்தை அவர்களுடைய உணர்வு அந்த இடத்துல மாறி மாறி பேசிக்குது ஆன்மா பேசிக்குது இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஆன்மாவை வந்து குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொல்ல முடியும் பாஸ்டர்னு கேட்கலாம் இப்போ ஒரு வசனம் படிங்க உங்களுக்கு வழங்கிடும் ஏசையா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கவனியுங்கள் ஏசையா ஐம்பத்தி மூன்று பத்து கர்த்தரோ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார் நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கு இந்த வசனத்தை கவனிங்க அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக மாற்றுவாராம் எவ்வளவு அழகான வசனம் அதாவது சரீரத்துல மட்டும் ஒரு வேதனை அனுபவிக்கல ஆன்மாவில் இருக்கிற அறிவிலும் ஆன்மாவில் இருக்கிற உணர்விலும் ஆன்மாவில் இருக்கிற சிந்தையிலும் அவர் வேதனையை அனுபவித்தார் ஏன்னா குற்ற நிவாரண பலிங்கிறது அதுதான் மற்றவர்கள் குற்றத்திற்கு அவர்கள் தண்டிக்கப்படலாம் ஆனால் எல்லா மனிதர்களுடைய குற்றத்திற்கு இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படும் பொழுது அவருடைய ஆன்மா வேதனைப்படுகிறது ஆன்மாவை மரணத்தில் ஊற்றுகிறார்னு இருக்கு வசனம் பன்னிரெண்டாவது வசனத்தை கவனியுங்கள் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு தெளிவு வேணும் ஏங்க அவர் ஆன்மா சிலுவையில் வேதனை பட்டுச்சிங்க அவருடைய சரீரத்தை இயேசு பலியாக்கினார்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க சரீரம் வேதனைப்பட்டது சரீரம் பிட்டப்பட்டது சரீரம் அடிக்கப்பட்டது சரீரம் நொறுக்கப்பட்டது சரீரத்திற்கு மேல ஒன்று இருக்குங்க ஆன்மா ஆன்மா வேதனைப்பட்டது ஆன்மா நொறுக்கப்பட்டது ஆன்மா உடைக்கப்பட்டது அவருடைய ஆன்மா மரணத்தை சந்தித்தது அதான் குற்ற நிவாரண பலி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து எப்படி வேதம் எழுதியிருக்கிறதோ அப்படியே அவர் வந்து அந்த வழியை தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆகியனாலே இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக சிலுவையில் தொங்கும் பொழுது ஆன்மாவிலே வேதனையை அனுபவித்து ஆன்மா சிந்தையிலே அவர் வேதனையை அனுபவித்து உணர்வுகளிலே வேதனையை அனுபவித்தாரா இந்த குற்ற நிவாரண பலியில் என்ன தெரியுமா கிடைக்கும் அவர் தமது சந்ததியை கண்டு சந்தோஷப்படுவார் அதாவது பழைய ஏற்பாட்டில் குற்ற நிவாரண பலி செலுத்தினால் என்ன பண்ணணும் தெரியுங்களா அந்த பலி செலுத்தும் பொழுது மார்க்கண்டத்தையும் முன்னந்தொடையவும் எடுத்து ஆசாரியனுக்கும் அவன் குமாரனுக்கும் கொடுக்கணும் எல்லா பலி செலுத்தினாலும் ஆசாரியனுக்கு கிடைக்காது குற்ற நிவாரண பலி செலுத்தும் பொழுது ஒரு பங்கு ஆசாரியனுக்கு கிடைக்கும் இப்போ சருவாங்க தகன பலி ஒன்றும் கிடைக்காது பாவ நிவாரண பலி பாளையத்துக்கு புறம்பே போட வேண்டியதை பாளையத்திற்கு புறம்பே போடுவார்கள் பலிபடத்தில் வைக்கிறத பலிபடத்தில் வைப்பாங்க அதான் முதல் பலி ஏசு பாவ நிவாரண பலி பாளையத்திற்கு புறம்பே அவரை கொண்டு போனாங்க கொள்கதா மலைக்கு பலிபடத்தில் சிலுவையில் தன் மாம்சத்தை வச்சுட்டார் ஆசாரியனுக்கு ஒரு பீஸும் கிடைக்காது இந்த குற்ற நிவாரண பலி என்பது ஒரு பகுதி ஆசாரியனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுவான் அதுதான் சிலுவையில் நடக்குது என்ன நடக்குது ரெண்டு கல்லர்கள் இந்த ரெண்டு கல்லர்களிலே ஒரு கல்லன் உடனடியாக அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஐயா நீ உரும்புடைய ராஜ்ஜியத்தில் வரும்பொழுது என்னை நினைத்த அப்படி கேட்டானா உடனே ஏசு என்ன சொன்னாரு இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசுவில் இருப்பாய் நான் பார்த்திங்களா அப்போ ஒரு பகுதி கிடச்சிருச்சு குற்ற நிவாரண பலி செலுத்தப்படுகிற பொழுது ஒரு ஆன்மா சந்தோஷம் அங்க இயேசுவுக்கு கிடைச்சிருச்சு அதைத்தான் ஏசையா திருக்கு தரிசனமாக எழுதுகிறான் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார் ஒரு சந்ததி வந்துருச்சு பாருங்க சிலுவையிலேயே ஃபர்ஸ்ட் சந்ததி ஒரு ஆமீன் சொல்லியிருக்கலாமே முறைச்சி பார்க்குறீங்க சிலுவையில் இயேசு மறிக்கும் பொழுதே ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் நடக்குது பார்த்தீங்களா முதலாத்துமாவே அவன் தான் நினைக்கிறேன் சிலுவை மரணத்தில் ரசிக்கப்பட்டது அதான் அவர் தமது சந்ததியை சிலுவையிலேயே சம்பாதிக்கிறார் எப்படி முன்னந்தோடையும் மார்பு கண்டமும் ஆசாரியனுக்கு அந்த பலியில் கொடுக்கப்படுகிறதோ சந்தோஷம் ஆசாரியன் இருப்பது போல சிலுவையில் இயேசு குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த பொழுதே உடனடியாகவே ஒரு சந்ததி அங்கே மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கல்லன் மாறுகிறானே அப்படி இயேசு கிறிஸ்து தன்னை பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தார் என்பது எவ்வளவு தெளிவான விஷயமாக இருக்கிறது ஏனால் அவர்கள் குற்றம் செய்தவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த பாவத்துக்காக அல்ல அங்கு சிலுவில் அடிக்கப்படலை அவன் மற்றவர்களுக்கு விரோதமாய் தேசத்துக்கு விரோதமாய் அரசாங்கத்துக்கு விரோதமாய் ஜனத்திற்கு விரோதமாய் சரியா சொல்ல போனால் சரித்திரம் என்ன தெரியுமா எழுதியிருக்கு இந்த ரெண்டு பேருமே பக்க தீவிரவாதி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த லிஸ்டில் இருக்கிற இந்த ரெண்டு குற்றவாளிகள் அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அக்கிரமக்காரரில் ஒருவராக அங்கு நிற்கிறார் அவர் குற்றம் செய்யலை ஆனால் குற்றவாளியாக நிற்கிறார் இப்ப இயசையா புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூணில் இருக்கிறீங்கள பைபிள் எடுத்து வச்சிருக்கீங்களா மூடிட்டீங்களா அதுல பாருங்க அஞ்சாம் வசனம் கவனிங்க நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் பாத்தீங்களா நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்ப இயேசு ரெண்டு விஷயத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் ஒன்று மீறுதல் மீறுதல் பாவம் ஆதாம் மீறுதல் செய்தான் அது பாவம் ஆயிற்று அப்ப பாவத்துக்காக அக்கிரமம் செய்கிற குற்றங்கள் தான் அக்கிரமம் அப்போ பாவம் அக்கிரமம் இந்த ரெண்டுக்காகவே இயேசு சிலுவையில் பலியானார்னு தீர்க்கதரிசிகள் எவ்வளோ அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மீறுதல்களில் மித்தம் பாவத்தின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்களில் மித்தம் குற்றங்களில் மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்போ பாவத்துக்காக நொறுக்கப்பட்டது சரீரம் குற்றத்திற்காக நொறுக்கப்பட்டது ஆத்துமா அப்படி வழங்கிக்கலாம் இயேசு சிலுவையில் மறிச்சார் சிலுவையில் மறிச்சாருன்னா அப்படி ஆன்மா வேதனைப்பட்டுச்சிங்க சரீரம் மட்டும் அல்ல மன உளைச்சல்னு சொல்கிறீங்கள்ல டென்ஷன் மைண்டே சரியில்லை குழப்பமாக இருக்க சொல்கிறீங்கள்ல அதுதான் ஆன்மீகத்தில் ஏற்படுகிறது இன்றைக்கி கூட சரீரத்தில் வலி வரும் சரீரம் வலிச்சா கூட தாங்கிக்கலாம் ஆனால் இருதயம் வலிக்குன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா அதுதான் ஆன்மீக வருத்தம் அறிவு சிந்தை யோசனை எல்லாமே வந்து டென்ஷனாக குழப்பமாக ஆகிடும் பாருங்க சரீரம் நல்லா இருந்தால் கூட மைண்டு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் ஆன்மீக வருத்தம் இந்த ரெண்டைய இயேசு சிலுவையிலே அனுபவித்தார் அதுதான் குற்ற நிவாரண பலிக்கு உரிய சத்தியம் அப்போ இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே மறித்து இரண்டாவது பலியை நிறைவேற்றுகிறார் அப்போ இரண்டாவது பலியை இயேசு நிறைவேற்றதுனால தான் அந்த கல்லன் மனம் திரும்பினான் அவர் தமது ஆன்மா வருத்தத்தின் பலனை கண்டார் அந்த ஆன்மா வருத்தப்பட்டு குற்ற நிவாரண பலியாகும் பொழுது அந்த பலன் கல்லன் மனம் திரும்புதலை அவர் கண்டு சந்தோஷப்பட்டார் ஓகேவா சரி இப்போ மூன்றாவது பலிக்கு போயிடுவோம் ஆனால் ரொம்ப விரிவாக பேசிக்கிட்டு இருந்தா அவர் ஏற்கனவே ஒரே வழியில் ஒரு ஒரு மணி நேரம் அப்போ இதுலேயும் ஒரு மணி நேரத்தை ஓட்டிட்டேன்னா மீது எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் அப்போ உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் முடிக்காமல் போயிட்டாருன்னு சொல்லி இப்போ பாருங்கள் இரண்டாவ மூன்றாவதாக சமாதான பலின்னு ஒன்று இருக்குது சமாதான பலிகள் தாவிதை சொல்லுவான் சமாதான பலிகள் என்மேல் விழுந்ததும்பா சமாதானம்னா என்ன நினைக்கிறீங்க முதல்ல இந்த சமாதானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சபை சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் சொல்லுப்பா ஆ சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன வித்தியாசம் சரி சந்தோஷம் எங்கிருந்து வருது சமாதானம் எங்கிருந்து வருது சந்தோஷம் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்றீங்க சொல்லுங்க ரிஜாய்ஸ் இன் இந்த லார்ட் பிழிப்பேர் நாலு நாள் இல்லையா கர்த்தருக்குள்ளே எப்பொழுது எப்படி இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் சமாதானத்துக்கு என்ன பீஸ் ஆஃப் மைண்ட் மைண்டில் ஏற்படுகிற அமைதி சமாதானம் அதே பிளிப்பீற நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் ரிஜாய்ஸ் சந்தோஷம் அதே ஆறாம் வசனம் படித்து பாருங்கள் நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் எண்ணங்களை இருதயங்களை காத்து கொள்ளும் அப்படி சொல்கிறார அப்போ சமாதானம் வேறு சந்தோஷம் வேறு நான் அதை உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லட்டுமா உங்களுக்குள்ளேயே உண்டாக்கப்பட்டு கொண்டு இருந்தால் அது சந்தோஷம் எப்படி நீங்க உங்களுக்குள்ளே இப்ப ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல வஸ்திரம் உடுத்துறீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்க கைக்கு வருது உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதான் சந்தோஷம் சமாதானம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில இருக்கிறது தான் சமாதானம் அதனால தான் இயேசு கிறிஸ்து டீச்சிங் பண்ணும் பொழுது மற்ற புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வருஷம் நனிதம்மா சொல்கிறாரு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் உங்களுக்கு நீங்களே பண்ண முடியாதுங்க நீங்களும் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் சமாதான ஆவியோடு கூட இருக்கணும் இப்போ நான் உங்களோடு ஒத்து போகிறேன் நீங்கள் என்னோடு ஒத்து போகிறீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு சமாதானம் இருக்குதுன்னு அர்த்தம் சமாதானம் சுயமாக அனுபவிக்க முடியாது இன்னொருத்தரோடு சேர்ந்து தான் சமாதானத்தை காத்து கொள்ளணும் அதனால தான் பவுல் எபிரேயரில் எழுதினார் பாருங்க கூடுமானால்னார் நல்லா கவனிக்கணும் கஷ்டம் அது ஒரு கூட ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டம் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் அப்போ எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நான் ஒத்துப்போவேன் அவன் வரமாட்டான் நான் மன்னிப்பேன் அவன் மன்னிக்க மாட்டான் நான் விட்டு கொடுப்பேன் அவன் விட்டு கொடுக்க மாட்டான் அப்ப எப்படி அசஞ்சு போவீங்க அப்ப சமாதானம் ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது சந்தோஷம் தனி நபர் சம்பந்தப்பட்டது இப்ப தேவனிடத்திலே இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறாரு தேவனையும் நம்மையும் அவர் சமாதானப்படுத்துறார் ரோமர் அஞ்சு ஒன்று சொல்லுகிறது இயேசுவின் ரத்தம் வந்து உங்களை நீதிமான்களை ஆக்கினபடியினால் நீங்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள் ஏன்னா தேவனுக்கு நமக்கு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு ஆதாமுடைய பாவத்தில் அப்ப ரெண்டு பேரை ஒப்புற வாக்குதல் தான் சமாதானம் பண்ணுதல் அர்த்தம் அப்ப சமாதான பலின்னா என்ன நினைக்கிறீங்க சமாதான பலி என்பது இரண்டு பேரை ஒன்றாக்குதல் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியான பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எபேசியர் புஸ்தகத்துக்கு வாங்க ரெண்டாம் அதிகாரம் பதி நான்கு பதி எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இப்போ இயேசுதான் தான் நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக இருந்த பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட ஆகிய நியாய பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்து சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தமது மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் புதிய மனுஷனாக சிருஷ்டித்து ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி எப்படி சமாதானம் பண்ணி இப்படி எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற நடு சுவரை சிலுவையில உடைக்கிறாரு